வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் நண்பர்கள் கேட்டுருந்தாங்க என்னென்னா, மினி டிகோடரை நாங்கள் வந்து தனியாக ஒரு கேமராக்கில் வச்சு ஃபிட் பண்ணி எங்களுக்கு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவைன்னா, FT003 HDMI RC மினி டிகோடர் ஒரு பாக்ஸ் வேணும். அடுத்து வந்து மினி USB கேமராட்டு ஒன்று அது எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 12 volt 1 amp அடாப்டர் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சுவிட்ச் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு DC ஜாக்கெட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து 6 pin RC ஜாக்கெட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வயரில் நான் ஆல்ரெடி இப்போ 10 வச்சு வச்சுருக்கேன். அது என்னென்ன கனெக்ஷன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமரா பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ நாங்கள் காடி எடுத்திருக்கேன் பாருங்க. இங்கே 1, 2, 3, 4, 5 அஞ்சு இடத்துல இந்த மாதிரி காடி எடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வாக்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். நீங்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் HDMI RC போர்டை நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னா இந்த இடத்துல இடிக்கும். இந்த இடத்துல 2, அதேமாதிரி கீழே வந்து இந்த 3 LED இருக்குல்ல, இந்த 3 LED வைக்கிற இடத்துல இடிக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இந்த பிளேட் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ளே அந்த பிளேட் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல போய் வச்சுக்கிட்டு, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எந்தெந்த இடத்துல இந்த ஹோல் வந்து கொஞ்சம் மறைக்குதோ அந்த இடத்துல நம்ம காடி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் அந்த பிளேட் தெரியுது, உள்ளே இருக்க பிளேட் தெரியுது. அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க்கரை வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு மார்க்கர் பென்சில் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ரெண்டு உங்களுக்கு பண்ணி கேட்டேன் பாருங்க, இது இது இது, அதேமாதிரி இந்த இது, அதேமாதிரி இந்த இதுக்கு மேலேயும் கொஞ்சம் காடி எடுக்கணும். இந்த மாதிரி முதல் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த மார்க் பண்ணது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே 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 அந்த இடத்துல நம்ம ஒரு அறத்தை வச்சு இல்லை ராவணும், இந்த மாதிரி உருண்டை அறை வச்சு இப்படியே கரெக்டாக நம்ம மார்க்கிற இடத்துல இப்படியே நம்ம ராவணம்னு வச்சுங்க. இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து நம்ம அந்த போர்டை ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். நல்லா அது ஜாக்கில் ஒட்டுற மாதிரி உள்ளே கையை வச்சுக்கிட்டு நம்ம டைட் வைக்கணும். ஏன்னா அது ஜாக் வந்து உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் இந்த போர்டை. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இதில் காட்டுறோம் பாருங்க, இதில் கிரவுண்டு, சப்புப்புற, சென்ட்ரு, சரண்ட் ரைட்டு, சரண்ட் லெஃப்ட்டு, அடுத்து ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இந்த மாதிரியே ஆர்ச் எல்லாம் அவுட் வரும்ல, இதுக்கு வந்து 6 கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்டரை நம்ம இப்படி கனெக்ஷன் பண்ணும்போது இதில் என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு நேராக என்ன எழுதியிருக்கோ அதுபடி நம்ம இந்த ஆர்சி ஜாக்கில் நம்ம சார்ஜிங் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த ஆர்சி ஜாக்கை பொறுத்தளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ளூ கலர் வயர் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட் ரைட்டு, இது சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, இது சப்புப்புற, இது சென்டர், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கலர் படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, கீழே வந்து சப்புப்புற, மேலே சென்டர், அந்த மாதிரி நம்ம இந்த பின்னில் நம்ம பற்ற வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வீடியோ முடிக்கணுங்கிறதுக்காக நான் பற்ற வச்சே வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த ஆர்சி ஜாக்கை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் இந்த பொசிஷனில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூவாக நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஆர்சி ஜாக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த டிசி ஜாக்கை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா இந்த ஜாக்கை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. நம்ம அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன ஓட்டையாக இருக்கிறது, இதை வந்து நம்ம அந்த அறத்தை வச்சு இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். நான் பெருசு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த டிசி ஜாக்கை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 12 volt ஜாக்கெட்டை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் எப்படி பார்த்துங்க. அடுத்து உள்ள ஒரு நட்டை போட்டு அந்த ஜாக்கை நகலாமல் நம்ம டைட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு மினி சுவிட்சி ஒன்று நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த வயர் செட்டோட ஒரு இதுக்கு வோல்ட் கொடுப்போம்ல, அந்த
கனெக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த கனெக்ட் எடுத்துக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பின்னுக்கலாம் இது ப்ளஸ்ஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்க பின்னு மைனஸு, அந்த மாதிரி நம்ம கணக்கெடுக்கணும் சால்டிங் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன ஒரு சேப்பு எடுத்திருக்கேன், இதை இந்த டிசி ஜாக்கில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்களா அந்த பின்னில் அந்த வயரை பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து அதை இந்த சுவிட்சோட கீழே இருக்க பின்னில் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தாச்சு, அடுத்து இந்த ஜாக்கை எடுத்துக்கலாம். இந்த ஜாக்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு எந்த அளவுக்கு வயர் தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வயரை கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும், இந்த ப்ரௌன் கலருக்குல இந்த கலர் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ அந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த சுவிட்சில் டாப்பில் பார்த்து வச்சுக்கலாம். இந்த பிளாக் வந்து மைனஸு கிரவுண்டு, இதை நம்ம இந்த ஜாக்கில் நான் மைனஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த போர்டுக்கு நம்ம வோல்ட் லைனே எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த ஆடியோ அவுட்புட்டுக்கு நம்ம ஜாக் வயரை எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கேன்மெட்டில் இந்த போர்டை ஃபிட் பண்ணுற வேலை தான். இந்த போர்டை நம்ம ரெடி பண்ணிச்சோம்னா அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சோம்னா உள்ள கரெக்டாக செட் ஆகும். அவ்வளோதான், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாம். கீழே மட்டும் ரெண்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம், மேலே வந்து நம்ம இந்த கவரவே நம்ம டைட் வைக்கும்போது டைட்டாக பிடிச்சிக்கிறோம், அதனால் கீழே மட்டும் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இந்த ஸ்க்ரூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm ஸ்க்ரூ நான் போட்டுக்கிட்டுருக்கேன். அந்தளவுக்கு நம்ம ட்ரில் பிட்டை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி ஹோல் போட்டுக்கணும், அதுக்கு பின்னாடி தான் நம்ம இதை ஃபிட் பண்ணணும். சமம் வச்சுக்கிட்டு டைட் வச்சுக்கலாம். முடிஞ்சிச்சு, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிசி பின் இருக்குல்ல நம்ம ரெடி பண்ணோம்ல, அதை நம்ம இந்த ஜாக்கில் சொருகிக்கலாம். அடுத்து இந்த ஆர்ச்சல் அவுட்டுக்கு வயர் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை நம்ம அந்த கனெக்டரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கனெக்டரை நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வேலை முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் இந்த டிசி பின்னை நம்ம சொருகிக்கலாம். இது வந்து 12 volt. இப்போ பவர் சப்ளையை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன், இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு, இப்போ இந்த போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆப்டிக்கலில் இருக்குது, இப்போ அடுத்து வந்து கோஆக்சியல் மாறுது, அடுத்து ஏஆர்சிக்கு மாறுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இன்புட்டில் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதோட அனலாக்கு பைப் பண்ணணும் அவுட்டு இந்த இடத்துல வரும். இதை பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இது ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு, இது சென்ட்ரு, இது சப்பர் கீழே இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தேவைன்னா உங்களுக்கு இன்புக்குள்ள சின்ன மார்க்கரோ ஏதாவது வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க, ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அதே மாதிரி சென்ட்ரு சப்பர்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு ஆடியோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கரெக்டாக இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காடிக்குள்ளே போனால இந்த போர்டு வெளியே வராது, கீழே மட்டும் ரெண்டு ஸ்க்ரூவை போட்டோம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு யூஎஸ்பி, இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி யூஎஸ்பி கேபினெட்டில் நம்ம இந்த FT003 மினி டிகோடரை ஃபிட் பண்ணிட்டோம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரினா நீங்கள் ஏற்கனவே ஒரு ரெடிமேட் ஆம்பிளிஃபயர் நீங்கள் பைப் பண்ண ஆம்பிளிஃபயர் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்டிக்கலோ கோய்ஸ்லோ இல்லை ஏஆர்சி இதில் இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் அவுட் வரும். இதை வந்து நம்ம உங்களோட ஹோம் தியேட்டரை பைப் பண்ணணும் டிவிடி இன்புட் இருக்குல்ல அதில் போய் நம்ம இதில் கொடுத்துட்டோம்னா இதோட அவுட் எடுத்து கொடுத்துட்டோம்னா இதோட ஆடியோ அவுட் அங்கே வந்துடும், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபயர் வச்சுருக்கீங்க, அந்த மேனுவல் ஆம்பிளிஃபயருக்கும் யூஸ் பண்ணனாலும் இதை நீங்கள் தனியாக அந்த பாக்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பல வகையில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் இதில் முடிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் சைடெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா லுக்காக இருக்கும். பாக்ஸ் வந்து சின்ன கைக்கு அடக்கமாக இருக்கனால நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும்.
இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஆடியோ 5.1 ஆடியோ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு திரும்ப வரேன். இந்த பாஸுக்கு நம்ம வோல்ட் லைனை கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னு இது ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்டிக்கல் கேபிள், இது வந்து இந்த டிவியிலேருந்து ஆப்டிக்கல் அவுட் எடுத்து நம்ம இந்த மினி டிகோடர் பாக்ஸுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இது ஆப்டிக்கல் கனெக்டரை நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்ன மினி ஆம்பிளிஃபயர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஒவ்வொரு சேனலாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஆடியோ பிரியிறது தந்தினே தெரியும். இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ சென்டரை யூஸ் பண்ணுறேன். அப்போ நீ ரெசிஸ்டன்ஸை சேர்ந்தவனா? சென்டரு, இது ஃப்ரண்ட் ரைட்டு, இது சென்டரு. நான் இதுக்கு முன்னாடி இது சரவுண்டு, அது உடனே இப்போ பாருங்க அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. நான் ஃப்ரண்ட் ரைட்ல தான் கொடுத்துருக்கேன், சவுண்ட் வரல. மியூசிக் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக். இப்ப நீ என்ன பண்ற? சப்பர் வந்து உங்களுக்கு டிஃபரண்ட் தெரியாது, ஏன்னா இது கண்டன்சர் மைக்கினால நான் சப்பர் உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு கம்மி தான். ஆனால் சப்பர்லாம் அவுட் வந்துகிட்டு இருக்கு பேசுறாங்க. அவன் உயிரோடு இருக்க வேண்டும். இது சரவுண்டு, ரெண்டு லெஃப்ட் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.